எனக்கு அன்பான தேவடைய பிள்ளைகளே, அன்பின் இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற உன்னதமான நல்ல நாமத்தாலே உங்களை வாழ்த்துவதிலே நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். சர்வ வல்லவர் சகலவற்றை உருவாக்கினவர் நமக்கு ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார். என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படி, நம்மோடு கூட இருக்கும்படியாய் தம்முடைய பரிசுத்த ஆவியானவர் அவரே நமக்காய் அவர் அருளினாராம். உங்களோடு கூட என்றென்றைக்கும் இருக்கும்படியா. நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 14 அதிகாரத்தில் நீங்கள் மிக மகிமையான இந்த வார்த்தையை நீங்கள் பார்க்கலாம். நான் பிதா 16 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது வேதவசனம் சொல்கிறது, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உடனே கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறு ஒரு தேற்றர வாழனை அவர் உங்களுக்கு தந்து அருள்வார். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார், என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கிற ஒரு பாக்கியம். என்றென்றைக்கும் பிள்ளைகளை அன்பாய் வளர்த்துகிறோம், உயிரே வைத்திருக்கிறோம். அதில் ஒரு நாள் அந்த பிள்ளை திருமணமாகி வேறு யாரோடோ சென்று விடுகிறது. சென்றுதான் ஆகணும், அதுதான் நமக்கு சந்தோஷம். அதில் திடீர் அந்த பிள்ளை ஊரை விட்டு வேறு ஏதாவது நாட்டுக்கு சென்று விடுது, என்ன அந்த பிள்ளை நம்மோடு கூட இருக்கும் என்று சொல்ல முடியாது. உயிருக்குயிராய் நாம் நேசிக்கிற சிலர் நம்மை விட்டு கடந்து போய் விடுகிறார்கள், சிலர் இல்லாமல் போய்விடுகிறார்கள். அப்பொழுது நாம் ஒரு சலசலப்பு, உள்ளத்தில் ஒரு கலக்கம். இவ்வளோ காலம் அவங்க இருந்ததுனால தான் குடும்பமே நடத்துறதுக்கு காரணமாக இருந்தாங்க. கேட்கும் பொழுதெல்லாம் உதவி, கேட்கும் பொழுதெல்லாம் நன்மை, கேட்கும் பொழுதெல்லாம் ஓடி வருவான். ஐயோ, இன்று யார் எனக்கு உதவி செய்வா? ஒருவருமே வேண்டாம். உங்களோடு கூட என்றென்றைக்கும் இருக்கும்படியாய் தேவன் தன்னுடைய சொந்த ஆவியானரை கொடுத்துருக்க. எப்படிப்பட்ட ஆவியான அவர்? சகரியாவின் புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது, பலத்தினால் அல்ல பராக்கிரமத்தினால் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொன்ன அந்த உன்னதமான ஆவியானவரை கொடுத்துருக்கிறார். கலங்காமல் பயப்படாமல் இருங்க, அவர் உங்களை என்றென்றும் அவர் நடத்துவார். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, அவர் ஒருவரே நம்மை நடத்துகிறார் என்று வேதத்திலே நாம் உபாகமத்து 32:12 கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார் என்று தியானித்து வருகிறோம். 2 யாத்ராமத்தி 17:11 நான் வாசிக்கும் பொழுது வேதவசனம் சொல்லுகிறது, மோசே தன் கையை ஏறு எடுத்து இருக்கையில் இஸ்ரவேல் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். அன்பான தேவட பிள்ளைகளே, மோசே தன் கையை ஏறெடுத்து இஸ்ரவேல் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை உயர்த்தினான், இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அன்பு தேவட பிள்ளைகளே, முதலாவது ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுடைய குடும்பத்தில் தேவன் உயர்ந்திருக்கும் பொழுது பிசாசு தாழ்ந்து போவான். உடைய வியாபாரத்தில் முதலாக தேவன் மேன்மைப்படும் பொழுது பிசாசு இல்லாமல் ஓடிப்போவான். உடைய சொந்த வாழ்க்கையில் தேவன் உயர்ந்திருக்கும் பொழுது பிசாசு தலையை விழுந்து ஓடிப்போவான். உடைய விரோதம சக்தியில் இல் பொருளாய் தேவன் மாற்றி போடுவார். உடைய அவிக்குரிய வாழ்க்கையிலே, ஊழியத்தில் தேவன் மாத்திரம் உயர்ந்திருக்கும் பொழுது அவர் உங்களையும் அவர் மேன்மையாய் வைப்பார். சத்துருவுக்கு தோல்வி, கர்த்தர் உயர்ந்திருக்கும் பொழுது சத்துருவுக்கு தோல்வி உங்களுக்கு உச்சயம். இங்கே மோசே தன்னுடைய கையை ஏறெடுத்திருக்கும் பொழுது ஊழியக்காரன், இங்கே ஊழியக்காரனை பார்க்கிறோம். என்ன நடந்தது? அவன் கையை உயர்த்தி 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 அவன் கை தளர்ந்து விட்டதான். அவன் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதுமாதிரி உட்கார்ந்தான். ஆறுவனும் ஊரும் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்தில் இருந்து அவன் கையை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரை ஒரே நிலையாக இருந்தது.
இஸ்ரவேல் ஜனங்கள் மேற்கொண்டார்கள். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு கல்லை 44 வசனத்தை திரும்ப வாசிக்க போகிறோம். மோசே கையில் அசந்து போயிட்டு அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் இளைப்பாறுதல் இல்லாதபடி, ஐயோ அந்த ஜனங்கள் ஜெயம் பெற வேண்டும் என்பதற்காக நாம் எவ்வளோ நாள் நம்முடைய கையை உயர்த்தி வைத்திருக்க முடியும்? நம்முடைய கையை உயர்த்தி உயர்த்தி வைத்து அவன் கைகள் அசந்து போன பொழுது உடனே ஓடி போய் ஒரு கல்லை தூக்கி கொண்டு வந்தார்கள். அந்த கல்லின் மேல் அமர்ந்தான். ஒருவன் ஒரு பக்கம், ஆரோன் ஊர் ஒரு பக்கமாய் தாங்கி பிடித்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் மேற்கொண்டார்கள். அன்பான தேவடைய பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளாய் நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் நம்மை தாங்குகிற அல்லது கர்த்துடைய ஊழியத்தை, கர்த்துடைய வார்த்தையை, தேவனுடைய ராஜ்யத்தை, தேவனுடைய சுவிசேஷத்தை தாங்குகிற ஒரு கல்லாய் நாம் மாற்றப்பட வேண்டும். ஆண்டவராய் இயேசு தன் ஜீவனை கல்வாரி சிலுவையிலே கொடுத்ததோ கொடுத்த அளித்ததுடைய நோக்கம் என்ன? சுவிசேஷத்தினாலே, நல்ல விசேஷத்தினாலே ஜனங்கள் மீட்படைய வேண்டும் என்பதற்காக தான் கர்த்தர் அப்படி செய்தார். ஆகவே அந்த ஆண்டவர் உயர்த்தும் பொழுது நாம் உயர்த்தப்படுகிறோம். சுவிசேஷத்தை உயர்த்தப்படும் பொழுது நாம் உயர்த்தப்படுகிறோம். சுவிசேஷத்தை அறிவிக்கிறவளை உயர்த்தும் பொழுது நாம் உயர்த்தப்படுகிறோம். சுவிசேஷத்தை நாம் கேட்கும்படி நமக்கு கொடுக்கப்பட்ட ஆலயத்தில் நாம் ஆசீர்வாதமாக இருக்கும் பொழுது நாம் உயர்த்தப்படுகிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தாவீது தன்னுடைய சொந்த பிள்ளையினாலே துரத்தப்பட்டு வனாந்தரத்தில் அவன் வெறுக்காலாய் நடந்து போகையில் சிமியு என்ற ஒரு மனிதன் அவனை கொடுந்தூஷணமாய் தூஷித்தான். அப்போ அவங்க கேட்டாங்க, அவனோடு கூட நடந்து வர கேட்டாங்க, அவனை ஒரே வட்டா வெட்டி போட்டுமா? அவன் சொன்னான், வேண்டாம், நீங்கள் செய்யாதீங்க, அவன் அப்படி தூஷிக்க வேண்டும்னு கத்தர் விட்டுருக்கிறார். ஆனாலும் ஆண்டவர் அதை நிமித்தமாய், அந்த தூஷணத்தை நிமித்தமாய் எனக்கு நன்மை செய்வார் என்று சொன்னான். அன்புக்குரியவளே, அவனுடைய வாழ்க்கையில் கூட அவனுடைய இருதயத்தை உடைத்தான் அந்த சீமை. ஆனால் ஒரு நாள் வந்த பொழுது சாலமோன் அவனை கொன்று போட்டான். அவன் வெட்டப்பட்டு மாண்டு போனான். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நாம் தேவ சமூகத்தில் தேவனுடைய சுவிசேஷத்தை, தேவனை, தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுடைய ஊழியர்களை, தேவனுடைய ஆலயத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் உயர்த்தி அதற்கு ஆதரவாய் தாங்குகிறவர்களாய் நாம் மாறும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் சத்ரு மேலே ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்வதை நாம் காணலாம். நிச்சயமாய் நாம் தேவ சமூகத்தை ஏதாவது விதத்தில், சபை என்பது தேவனுடைய சரீரம், இயேசு அதற்கு தலையாயிருக்கிறார். அவை சபையின் எந்த பகுதியை தொட்டால் கூட நாம் தேவனை தொடுவதாய் அர்த்தம். அவை நாம் சபையிலே கர்த்துடைய சுவிசேஷமும், கர்த்துடைய வல்லமையும், கர்த்துடைய மகிமையும், கர்த்துடைய சத்தியமும் பரிசுத்தமும் அறிவிக்கப்படுகிற ஸ்தானத்தில் நாம் அதை தாங்குகிறவர்களாய் நிற்க வேண்டும். மற்றதை குறித்து நாம் ஒன்றும் சொல்ல முடியாது. கர்த்துடைய சத்தியம், கர்த்துடைய பரிசுத்தம், தேவனுடைய ஊழியம், தேவனுடைய சுவிசேஷம் பரம்பரை ஸ்தலத்தில் நாம் அதை தாங்குகிறவர்களாக இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் சத்துருவை தேவன் மேற்கொள்ளுகிற பலனையும் பாக்கியத்தை கொடுப்பார். நாம் தலைமுறை தலைமுறையாய் ஆசீர்வதிக்கப்படுவது உறுதி. கர்த்தருடைய கிருபைகளோடு கூட இருப்பதாக. காட் பிளஸ் யூ.